அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மிஷின் பாத்தீங்கன்னா தட்டு உளுந்து கிடந்தாலும் இருக்கும், வளத்தியா இருந்தாலும் இருக்கும். இந்த மிஷினை பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பின்வரும் வீடியோ கிளிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா தட்டு உளுந்து கிடந்தாலும் இருக்கும், வளர்த்தியா இருந்தாலும் இருக்கும். அறுத்து சென்டரில் வண்டி வர்ற இடத்துல சென்டரில் வந்து நெல் இருக்கிற மிஷின் மாதிரி போட்டு வந்துடும். தட்டு வளர்த்தியா இருந்தாலும் இருக்கும், கூலையா இருந்தாலும் இருக்கும். தட்டு மழை பெஞ்சு காத்தடிச்சு உளுந்து கிடந்தாலும் இருக்கும். இந்த மிஷினில் அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா தட்டில் அந்த மேலே கொடி நிறையா இருந்தால் மட்டும் அந்த முன்னாடி இருக்கிற இதில் சிக்கிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் மட்டும் ஈஸியாக அறுத்துக்கலாம். இந்த மிஷினில் அறுத்து போட்டால் நார்மலாக நம்ம வந்து கையில் கட்ட முடியாது. நெல் அறுத்துட்டு பில்லு கட்டுறதெல்லாம் பேல் மாதிரி அந்த மாதிரி தான் இந்த மிஷினில் கட்ட முடியும். அடுத்த வீடியோவில் அது எப்படி கட்டுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் எப்படி அறுக்குதுங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடி இருந்தால் அந்த முன்னாடி உங்களுக்கு அறுக்கும்போது பார்த்து தெரியணும். இந்த மாதிரி கொடி இருந்தால் மட்டும் அந்த வீலில் சிக்கிக்கும். அப்போ மட்டும் நிறுத்தி நிறுத்தி ஓட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி எவ்வளோ எப்படி உளுந்து கிடந்தாலும் சரி, எவ்வளோ வளர்த்தி இருந்தாலும் சரி, ஈஸியாக அறுத்துட்டு வந்துருந்தோம். இந்த மிஷினில் அறுத்ததுக்கப்புறம் ஒரு 5-6 நாள் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பேல் கட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வரிசையாக இது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வீல் வர்றது, சென்டரில் ஃபுல்லாக அந்த தட்டு விழுந்துக்கிட்டே வந்துடும். இந்த மிஷினில் அறுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சோளம் விதைக்கும் போதே நல்லா மட்டமாக இருக்கிற மாதிரி, பாறுபாராக இல்லாமல் மட்டமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த அறுக்கும்போது வந்து ஒரே ஈவனாக நல்லா மட்டமாக அறுத்துட்டு வந்துடும். இதே ஏறி ஏறி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா முன்னாடி அறுக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு வரும். ஒன்றா ரொட்டாவேட்டரில் போடணும், இல்லைன்னா கலப்பியில் போட்டுட்டு பின்னாடி பெரிய கட்டை போட்டு விட்டுட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஈவனாக மட்டமாக வந்துடும். இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கொடி இருக்கிறது தெரியும். எவ்வளோ கொடி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா கொடி இருக்கும்போது மட்டும் இந்த முன்னாடி சுற்றுற வீலில் சிக்கிச்சுன்னா நம்ம நிறுத்தி நிறுத்தி எடுத்துடுற மாதிரி இருக்கும். சிக்கலைன்னா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ கொடி உளுந்து கிடக்கிறதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக உளுந்து கிடக்குது, அது பார்த்தீங்கன்னா புற கொடி. இப்படி இருந்தாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து பேர் முன்னாடி எவ்வளோ உளுந்து கிடக்கு, அப்படி இருந்தாலும் அறுத்துட்டு வந்து இப்போ நம்ம சைடில் பார்த்தா நல்லா தெரியாது எப்படி உழுகுது அப்படிங்கிறது. எவ்வளோ பெரிய தட்டாக இருந்தாலும் கரெக்டாக அந்த வண்டியினுடைய கேப்பில் அளவுக்கு உளுந்துட்டு வர மாதிரியே போட்டு வந்தோம். நம்ம மறுபடியும் இதுக்கப்புறம் அந்த பேல் கட்டுற மிஷினில் பேல் கட்டி கட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5-6 நாள் காஞ்சதுக்கப்புறம் இங்க பாருங்க உளுந்து இப்போ இந்த தட்டிலேயே கொடி மேல் இருக்கிறது நல்லா தெரியும் நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த பாட்டுக்கு அறுத்துட்டே வந்துடும். என்ன அப்படின்னா இதில் எந்த தொகை இதெல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது, அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் இழுத்து சென்ட்ரல் பார்லேயே அந்த இதில் வண்டியினுடைய அகலத்துக்கே போட்டு வந்துடும். நாம் ரெண்டாவது பேல் கட்டுற மிஷினில் கட்டி வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த வயல் ஃபுல்லாக அறுத்தாச்சு. இந்த வயலில் அறுத்துறது பார்த்தீங்கன்னா டிராக்டர் போன தார் பார்த்திங்கன்னா ரெண்டு வீல் போன இடத்துல கரெக்டாக சென்டரில் பார்த்தீங்கன்னா அறுத்து போட்டே வந்துருக்குது. நாளைக்கு நம்ம பேல் கட்டும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இதே இதில் அப்படியே போனோம்னா பேல் கட்டி 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 எடுத்து போட்டுக்கலாம். அது அடுத்த வீடியோவில் எப்படி பேல் கட்டுறதுங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா தட்டில் ஒரு துளி வேஸ்ட் இல்லாமல் ஃபுல்லாக எடுத்து கட் பண்ணி சென்டரில் கரெக்டாக பேல் கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிஷின் போட்டு போயிடும். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.